எல்லாருக்கும் இப்போதைக்கு ரெண்டு கேள்விகள் இருக்குது முக்கியமா சென்னை நிவசி ஃபேன்ஸ்க்கு ஒன்னு ரஃபேல் அகஸ்டோ கேரளாவுக்கு போறாரா ரெண்டாவது விஷயம் இஸ்மாயில் கொண்ட கிளாவஸ் நல்ல பிளேயரா இல்லையா ஸோ இந்த ரெண்டு கொஷின்ஸ்க்கு நான் ஆன்சர் தான் இந்த வீடியோவில பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபுட் க்ரிக் டிவி இது பாக்ஸ் டு பாக்ஸ் ஷோ இது ஃபுட்பால் ரசிகர்களுக்கு ஃபுட்பால் நியூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர ஒரு ஷோ ஸோ நீங்களும் ஒரு ஃபுட்பால் ரசிகராக இருந்தீங்க அப்படின்னா கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் நிறையா பேருக்கு இந்த ஒரு விஷயம் வந்து ரூமராக இல்லை உண்மையான்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்குது அதாவது ரஃபேல் அகஸ்டோ கேரளா பிளாஸ்டர்ஸ் போகிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இது தொண்ணூறு சதவீதம் ஒரு ரூமர் தான் பத்து சதவீதம் தான் உண்மை சோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த ரூமருக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜியோ சிடோன்சா அப்படிங்கிறவரு நான் உங்களுக்குமே தெரியும் கேரளா பிளாஸ்டர்ஸோட கேப்டனா அந்த சீசனை தொடங்கினவர் ஒரு கோலும் அடிச்சாரு சோ சர்ஜியோ சிரோன்ஷா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட்ஃபீல்டர் ஃபாரினரும் கூட ஸோ அவருக்கு ஒரு ஹை கிரேட் லிகமெண்ட் டியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜுரி வந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவர் சஃபர் பண்ணிவிட்டு நிறைய மேட்சஸ் ஆடலை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அவரோட சொந்த ஊரான ஸ்பெயினுக்கே கிளம்புறாரு அந்த ஹை கிரேட் லிகமென்ட் டியரை ட்ரீட் பண்ணுறதுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறாரு ஸோ இந்த காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா ஸ்னோன்ஷாப் போயிட்டார் ஸோ மேபி ரஃபேல் அகஸ்டோவை எடுக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரளியை கிளப்பி விட்டுருக்காங்க ஸோ இந்த ரூமர் இப்போ பெருசாக வந்திருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் நைன்டி டென் அப்படின்னு சொல்லி மேபி எயிட்டி டுவெண்ட்டி பர்சென்ட்டாக கூட இருக்கலாம் எயிட்டி பர்சன்ட் ரூமராக இருக்க தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படியே எயிட்டி பர்சன்ட் ரூமர்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் முப்பதாம் தேதி நவம்பர் தேர்ட்டி டூ தௌசண்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரஃபேல் அகஸ்டோ அபஹானி லிமிட்டடா அப்படிங்கிற ஒரு பங்களாதேஷ் கிளப்புக்கு வந்து சைன் பண்ணியிருக்கிறார் ஒன்றும் இல்லைங்க வெறும் எட்டு நாளுக்கு மட்டும்தான் சைன் பண்ணியிருக்கிறாரு ஸோ ஒரு வாரம் கூட ஆகலை அப்படின்ற ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி அதுக்குள்ள கான்ட்ராக்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி வந்து ஜாயின் பண்ணுவாரா அப்படிங்கிறதே எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை அப்படி பண்ணவும் அந்த கிளப்பு விட மாட்டாங்க பிகாஸ் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து தான் எடுத்துருந்துருப்பாங்க ஸோ இந்த காரணத்தினால ரஃபேல் அகஸ்டோ சென்னை நவசி கேரளா பிளாஸ்டர்ஸ் பெங்களூர் எந்த டீமுக்குமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு பர்சனலாக வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராமில் நடத்தின போல் படி பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் கேளுங்க அப்படின்னு கேட்டப்ப நிறையா பேர் ஒரு நாலஞ்சு பேர் ப்ளஸ் இன்னும் நிறையா கமெண்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இஸ்மால் கொன்க்லாவஸ் நல்ல பிளேயர் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் வந்த உடனே அடுத்த மெண்டோஸான்னு பேசிகிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ இஸ்மாவை மேலே சந்தேகப்படுறாங்க இதுக்கு காரணங்கள் ஒரு சில விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவரை மெண்டோஸா கூட கம்பேர் பண்ணக்கூடாது அதுக்கு என்ன காரணம்னா நம்ம லாஸ்ட் டூ மேட்சஸாக பார்க்குறோம் கடந்த ரெண்டு மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு கோல் கூட அடிக்கலை ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மோசமான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் மேட்சில் இஸ்மா ஒரு கோல் அண்ட் ஒரு அசிஸ்ட் போட்டார் பட் அதுக்கடுத்து ரெண்டு மேட்சுமே கோல் அடிக்கலை இதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் காரணம் என்ன அப்படின்னு தோணுதுன்னா கிரிமன்லாரும் நிறைய நல்ல த்ரூ பால்ஸ் கொடுக்குறாரு ஃப்ரீயாக ஓடுறாரு ரஃபேல் அக்ரிவலார கொடுத்த பாலை வாங்கிட்டு ஃப்ரீயாக ஓடுறாரு இஸ்மா பட் அதை வந்து ஒன் ஆன் ஒன் கோல் கிட்டே போவாருன்னு எதிர்பார்த்தா அவர்கிட்ட அவ்வளோ பேஸ் இல்லை நேராக ஓடுறாரு அதுக்குள்ளே ரெண்டு டிஃபெண்டர்ஸ் வந்து மார்க் பண்ணிடுறாங்க கடைசியில் பாலை இழுத்து ஸ்லோ டவுன் பண்ணி பாஸ் தான் போடுறாரு ஸோ அந்த அளவுக்கு பேஸ் கிடையாது ஒரு டேப்பில் உள்ள ஓடுற அந்த எபிலிட்டியும் கிடையாது பெருசாக ஸ்கில் செட்டும் கிடையாது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரைட் விங்கர்னு கேமுக்குள்ளே வராரு திடீர்னு லெஃப்ட் விங்கில் சாங்டே கூட நிற்கிறாரு சாங்டேட்டை பாலை கேட்குறாரு பட் அவரால் லெஃப்ட்டில் கிராஸ் போடலன்னு முடியலன்னொன்னே உடனே சாங்க்டேட்டையே தெரியும் பாலை கொடுக்குறாரு இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திடீர்னு சென்ட்ரு ஃபீல்டில் வந்து செகண்ட் ஸ்ட்ரைக்கர் மாதிரி நின்றுட்டுருக்கிறாரு ஜேக்கப்க்கு பின்னாடியே ஸோ இப்போ ரைட் விங்கில் யார் போவா அப்படின்னா ரீகன் சிங் தான் பாவம் போயிட்டு போயிட்டுருக்கிறாரு ஸோ இப்படி இருக்கிறப்ப அவரோட பொசிஷனும் ஆடுறது கிடையாது அவருக்கு கிடைக்கிற சான்சஸை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே இஸ்மாவ நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் போன வருஷம் ஸ்டார்ட்லயும் வேல்சிஸ் என்னடா அவன் ஒரு சான்ஸே யூஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு பேசிட்டு இருந்தவர் இப்போ கோல்டன் பூட்டோட ஒரு கன்டென்டர் ஆகிறாரு ஸோ மேபி இஸ்மாவும் அந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் டெஃபினட்டாகவே இருக்குது கொஞ்சம் இந்த காம்பினேஷனும் கெமிஸ்ட்ரியும் வந்துடுச்சுன்னா செம பிளேராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவரோட மார்க்கெட் வேல்யூ ஆறு புள்ளி அறுபத்தாறு கோடி இது ரொம்பவே அதிகமான ஒரு படம் கொடுத்து தான் சென்னை எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவர் மேலே நம்பிக்கை வைக்கலாம் ப்ளஸ் ஜேக்கபும் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் பெட்டராக ஆட பார்த்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது அவர் எனக்கு என்னமோ வேல்சிஸ் மாதிரியே ஆடுவாரோ அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது சோ இதுதான் இன்னைக்கு நாம பேச வேண்டிய இந்த ரெண்டு விஷயங்களுக்கான பதில்கள் ஸோ இந்த பதில்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இந்த லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாமே பிரெஸ் பண்ணுங்க